வேதாரண்யம் பகுதியில் பசுந்தாள் உரமாக பயன்படும் சணல் பயிர்கள் மஞ்சள் நிறத்தில் பூத்து குலுங்குவது காண்போரை வெகுவாக கவர்ந்து வருகிறது. பசுமையான சிதைக்கப்படாத பொருள்களை உரமாக பயன்படுத்துவதால் மண்வளம் காக்கப்படும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதற்காக சணப்பை போன்ற பயிர்களை பயிரிட்டு அது போதுமான வளர்ச்சி அடைந்தவுடன் மண்ணில் அதை உழுகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் பஞ்சநதி குளம், வாய்மேடு, கருப்பம்புலம், மருதூர் கடிநெல் வயல், ஆயக்காரன் புலம் போன்ற சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சணல் பயிர் அதிக பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. மண்வளத்தை பெருக்கி இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்த இந்த சணல் பயிர் பேருதவியாக உள்ளது என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நெல் அறுவடை செய்யப்பட்ட வயல்களில் சணல் விதைகள் நேரடியாக விதைக்கப்படுகின்றன. சுமார் 45 நாட்களுக்கு பின் நன்கு வளர்ந்த சணல் பயிரை மண்ணுக்குள் மடக்கி வைத்து உழவு செய்து பசுந்தாள் உரமாக தயார் செய்யப்படும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் விதை உற்பத்திக்காக சாகுபடி செய்யப்படும் பயிர்கள் பூத்து காய்த்த பிறகு அறுவடை செய்வது வழக்கம். அந்த வகையில் வேதாரண்யம் பகுதியில் விதைக்காக சாகுபடி செய்யப்பட்ட சணல் பயிர்கள் தற்போது மஞ்சள் நிறத்தில் பூத்து குலுங்குகின்றன. இது காண்போரை பெரிதும் கவர்ந்து வருகிறது.